தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம். தமிழ் படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, அதாவது பட்டாசு பாலு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று பேசும், என்னென்னா நான் பேச மாட்டேன் பட்டாசு தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இது வந்து எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு டைலாக். அந்த ஒரு டைலாக் மாதிரி தான் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்னென்னா அங்கே பட்டாசு, பட் இங்கே வந்து புல்டோசர். நான் பேச மாட்டேன் புல்டோசர் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யூபி முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசியிருக்காரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் சனிக்கிழமை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. என்ன மேட்ருனா, வெள்ளிக்கிழமை இந்த அவங்களுடைய ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிறதுலாம் பயங்கரமாக நடந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்களா கூட. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அந்த போராட்டம் செஞ்சவங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க, இந்த மறியல் செஞ்சவங்க இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாருமே புல்டோசரை வச்சு காலி பண்ணதும் நமக்கு வந்து தெரியும். அந்த ஒரு விஷயம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தாண்டியும் திங்கக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரக்யராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது ரீசெண்டாக நேம் வந்தாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல தான் ஜாவித் அகமது அப்படிங்கிற ஒரு வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இடித்து தள்ளியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரசுக்கு விரோதமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு அந்த ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு வீட்டை இடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஜாவித் அகமது இருக்கார் பார்த்திங்களா, அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இதை இந்த ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு. அந்த போராட்டங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இதை மாதிரி வீடுகள் இடிக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு புதிய பட்டப்பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, புல்டோசர் பாபா அப்படிங்கிற மாதிரிலாம். நுபுர் ஷர்வா மற்றும் ஜிண்டால் இவங்க ரெண்டு பேருமே டெம்பரவரி சஸ்பெண்ட் அப்படிங்கிறது கட்சி பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. பிரக்யராஜ் மற்றும் சஹாரான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடந்தது, ரொம்ப பயங்கரமாகலாம் நடந்தது, பொது சொத்துக்கள்லாம் நாசம் செஞ்சாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ஊபி மாநிலம் அந்த ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் பதற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இதன் காரணமாக கருதி நம்மளுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, இதை மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களை கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அடித்து விழுத்துருங்க, எல்லாருமே கைது செய்யுங்க, யார் யாரெல்லாம் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய வீடுகளை அவங்களுடைய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 306க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க. இதை மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப அடிச்சிருக்காங்களும் கூட, இது மாதிரி பொது சொத்தை நாசம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு அடித்து வெளுத்துருக்காங்க. அவங்களுடைய வீடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா இடித்து காலி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நுபுர் ஷர்மா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் அமைதியாக பண்ணாமல் பொது சொத்துக்களை நாசம் பண்ணினது தான். இது மாதிரி நீங்கள் பொது சொத்துக்களை நாசம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லினதுக்கப்புறம் தான் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பாராட்டுற வகையில் பல வலதுசாரி அமைப்புகளும் பாஜக கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே பாராட்டுறாங்க. இதை மாதிரி பொது சொத்தை நாசம் பண்ணுறவங்களுக்கு இதை மாதிரி தண்டனைகள் தான் தரணும், யோகி அவர்கள் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சைட் இந்த வலதுசாரிகள் பாஜகவினர்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பட் சசி தரூர் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அகிலாஷ் யாதவ், சசி தரூர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி எதிர்கட்சிகள் அப்படி தான் செய்வாங்க, ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் எதிர்கட்சிகள் எதிர்க்கதான் செய்வாங்க. அந்த ஒரு விஷயத்த காங்கிரஸ்காரங்களும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் வராங்க. ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போராட்டம், ஜார்க்கண்டில் ராஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு போராட்டம் பெருசாக நடந்தது. அந்த ஒரு போராட்டத்தில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டிருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இன்னும் பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 2500 காவல்துறையினர் வந்து தொடர்ந்து ரோந்து பணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. 2500 பேர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோந்துலேயே தான் இருக்காங்க. இந்த போராட்டக்காரர்கள் ஏதாச்சும் பண்ணுறாங்களா, சமூக விரோத செயல்களில் ஏதாச்சும் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இத்தனை காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியிலேயே தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட 33 மணி நேரம் இந்த இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் இதை மாதிரி போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எப்போது அமைதியாகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. நுபுர் ஷர்மா அவர்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும், பாஜக அரசை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும், இந்தியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை உலகம் முழுக்க நாங்கள் கொண்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பண்ண ஒரு சில வேலைகள் இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சு.
யோகி ஆதித்யநாத் அவர்கள் இரும்பு கை கொண்டு இது மாதிரி கலவரக்காரர்களையும் போராட்டக்காரர்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கப்புறமா இது மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் என்னென்னா, 306 பேர் அரை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த அந்த 306 பேரோட நீங்கள் லிஸ்ட்டு பாருங்கள், அந்த வீடியோஸ் கூட இருக்கும், நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள். எல்லாருமே 18 வயசுலேருந்து 35-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இது மாதிரி தான் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். இவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், இது மாதிரி கேஸு கோர்ட் அது மாதிரி போனாங்கன்னா இவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகுன்றதை தயவு செஞ்சு யோசித்து பார்க்கணும். இந்த பசங்களை இந்தளவு எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விட்டு ஒரு விஷயத்துக்காக இந்த அளவு இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் பொது சொத்தை நாசம் பண்ணுற மாதிரி பண்ண வச்சு இப்போ அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓவைசி அவர்களை தெரியும், ஓவைசி உங்களுக்கு தெரியும். ஓவைசி அவர்கள் இதை மாதிரி விஷயங்களுக்கு மிக முக்கியமானவர், இதை மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஜியான்வாபி விஷயத்தில் அவர் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட. ஓவைசி அவர்கள் இதை மாதிரி போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? அவருடைய மகன், ஓவைசி அவர்களுடைய மகன் அமெரிக்காவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியிருக்கார், ஹையஸ்ட் மார்க் எடுத்து அவர் பட்டம் வாங்கியிருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள், இந்த படிப்பறிவு கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் இவர்களுடைய தலைவர்கள் பாருங்கள், அவருடைய மகன் பாருங்கள், அவங்களுடைய குடும்பத்தினர் பாருங்கள், யாருமே இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடவே இல்லை. அழகாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போயிட்டாங்க. ஓவைசியோடைய மகன் அமெரிக்காவில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து பட்டத்தை வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த போராட்டம் பண்ணுற பசங்க, அந்த பசங்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே நம்ம வயசு பசங்க தான், நம்மளோட சின்ன பசங்க இருக்காங்க, நம்மளோட 2 வயசு 3 வயசு பெரிய பசங்க தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு 100 முறை யோசிங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.